யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் தப்பி போன மார்க்கத்தின் இன்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின் என்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் அப்போ கலாத்தியர்களை பார்க்கிறோம் ஒருவன் தவறு செய்யும் பொழுது அவனை அப்படியே சீர் பொருந்த வைக்கின்றதற்காக கண்டிப்பு அவசியம் இப்போ யாக்கோபிலே பார்க்கிறோம் இந்த மாதிரியான பொருந்துதலை நாம் ஒழுங்கான நேரத்தில் செய்யாவிட்டால் அந்த மனுஷனுடைய ஆத்துமா நித்திய மரணத்துக்கு போய்விடும் பாருங்கள் என்ன அழகாக இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார் என்று இந்த நபர்களை மறுபடி அவர்களை சுத்தப்படுத்தி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதன் மூலம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பாவியை ரட்சப்புக்குள்ளே கொண்டு வருவது போல ஒரு செயல் நடக்கிறது என்று இப்போ பாருங்கள் அன்பானவர்களே வந்து நமக்குள்ளே சில தவறுகள் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் சரியில்லாத சில விஷயங்கள் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு தவறு தவறுக்கு வழி வகுக்கும் அந்த தவறை திருத்தாவிட்டால் இன்னும் இன்னும் தவறுகள் செய்யப்பட்டு கடைசியிலே அந்த தவறுகள் பாவங்களாகி புரிதா தவறுகள் பாவங்களாகி பாவம் பெருகி பாவம் மனுஷனை தேவனை விட்டு தூர போ அனுப்பிவிடும் அப்படி இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வந்து கர்த்தரை ருசி பார்த்தவர்கள் கூட ரட்சிக்கப்படாதவனுடைய அந்த நிலைமைக்கு போய் விடுவார்கள் இயேசு சொன்ன அந்த கதை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிறது ஒரு பிசாசு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து ஆ மறுபடி வந்து தான் விட்டு வந்த இடத்துக்கு வந்து பார்க்குமாம் அது பெருக்கி ஜோடித்து இருக்க கண்டு உள்ளே வந்து புகுந்து கொள்ளும் போய் இன்னும் வேறு ஏழாவிகளை வேறு கூட்டிக் கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே நாம் பின்வாங்கி போனால் நம்முடைய நிலைமை ரட்சிக்கப்படுவதற்கு முன்னேற நிலைமையை விடமோசமாக இருக்கும் ஆகவே தவறுகளை சபை கண்டித்து திருத்தி அவர்களை சீர்பிறந்த பண்ணாவிட்டால் அவர்கள் பின்வாங்கி ஆண்டவரை விட்டே போய்விடுவார்கள் ஆகவே கண்டிப்பு சபைக்கு எதற்கு அவசியம் சீர் பொருந்துதலுக்கும் சபையின் விசுவாசிகள் பின்வாங்கி விடாதபடிக்கும் அவசியம்